பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு இன்று என்றும் உள்ள சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நல்ல இரவு வேளைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இணைய வாயிலாக இந்த வாலிபர் கருத்தரங்களே கலந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வரவேற்கிறேன். நாம் பரிசுத்தாவியானுடைய வரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் வரங்களை குறித்து அறிமுகமான காரியங்களை எல்லாம் பார்த்துவிட்டு வரங்கள் ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அப்போஸ்தல வரத்தை பார்த்து முடித்தோம். கடந்த வாரத்திலே தீர்க்க தரிசன வரத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். தீர்க்க தரிசன வரத்திலே கடந்த வாரத்திலே அந்த தீர்க்க தரிசன வரத்தை குறித்த ஒரு கண்ணோட்டத்தை பார்த்தோம். முதலாவதாக தீர்க்க தரிசன வரம் என்று சொன்ன உடனே சபை சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது இது ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு இந்த வரத்தை அடிப்படையாக வைத்து தீர்க்க தரிசனத்தை வரத்தை அடிப்படையாக வைத்து சபை சரித்திரத்திலே குறிப்பாக கடந்த நூற்றாண்டு இந்த நூற்றாண்டில் அதிகமான குழப்பங்கள் சபையிலே காணப்படுகிறது. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? இன்றைக்கு தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்களா? அவர்கள் சொல்லுகிறது உண்மையா? உண்மை இல்லை என்று சொன்னால் அதை எப்படி கண்டுபிடிப்பது? என்ன என்று சொல்லி தீர்க்க தரிசனம் என்கிற பெயரில் வரக்கூடியவைகள் எல்லாவற்றையும் எப்படி ஏற்றுக்கொள்வதா, நிதானிப்பது எப்படி என்று சொல்லி இவைகளை குறித்த குழப்பங்கள் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த 2000 வருட சபை சரித்திரத்திலே ரத்ன சுருக்கமாக எந்தெந்த நேரங்களிலே குழப்பங்கள் வந்தது என்று சொல்லி பார்த்தோம். குறிப்பாக 2வது நூற்றாண்டிலே மொண்டானிசம் என்கிற ஒரு துர்போதனை குழு, இப்பேற்பட்ட புதிய வெளிப்பாடுகள் வசனத்திற்கு முரணானவைகளை அப்பாற்பட்டவைகளை நாங்கள் பெற்றோம் என்று சொன்னவர்கள், அவர்களுடைய நிலைப்பாடை பார்த்தோம். அது எப்படி சபை சரித்திரத்திலே அவருடைய சதி முறியடிக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு பிறகு சபை சரித்திரத்தில் உள்ள காரியங்களை பார்த்துவிட்டு அதற்கடுத்ததாக வேதாகமத்திற்குள் வந்தோம். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் வந்தோம். தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடியது தேவனுடைய வாயாக இருந்து பேசுவது, தேவனுக்காக தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய மனதை வெளிப்படுத்துவது. டு ரிவீல், டு ப்ராஃபசி என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்துதல், தேவனுடைய மனதை இருதயத்தை வெளிப்படுத்துதல். தேவன் மனிதர்களுக்கு இதுவரை சொல்லாததை என்னை புதியாக சொல்ல விரும்புகிறாரோ அதை செய்வது, அதுதான் தீர்க்க தரிசியினுடைய பிரதான பணி. தீர்க்க தரிசி கர்த்தருடைய வாய். அது எப்படி என்று சொன்னேன் உதாரணத்திற்கு. உதாரணமாக மோசேனுடைய காலகட்டத்திலே மோசே திக்குவாயுடனாய் இருந்தபடினாலே ஆரோன் உனக்கு தீர்க்க தரிசியாய் இருப்பான், ஆரோன் உன் வாயாய் இருந்து பேசுவான், நீ அவனுக்கு மேலா தேவனாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னதை எடுத்து சொன்னேன். அதே போலதான் ஒரு தீர்க்க தரிசன பணி, மோசேனுடைய வாயாக இருந்து ஆரோன் பேசினது போல கர்த்தருடைய வாயாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவது. அப்படி வெளிப்படுத்தி பேசினவற்றில் சிலருக்கு தேவன் அருளப்பாடு கிருபையும் கொடுத்து அவைகளை பதிவு செய்யும்படி, பிழையின்றி பதிவு செய்யும்படி வைத்தார். அதுவே நமக்கு கர்த்தருடைய வசனமாயிற்று. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இரண்டு ஏற்பாடுகளிலும் இந்த தீர்க்க தரிசியினுடைய ஊழியம் செயல்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசன இந்த வரம் புதிய ஏற்பாட்டில் செயல்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிந்தது. அது எங்கெங்கே எப்படி எப்படி செயல்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசி என்றால் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், தீர்க்க தரிசனங்கள் எப்படி நடக்கும், தீர்க்க தரிசியினுடைய பணிகள் என்னென்ன என்று சொல்லி பார்த்தோம். தீர்க்க தரிசி என்று சொல்லக்கூடியவர் வெறுமனே எதிர்காலத்தை மட்டும் பேசுபவர் அல்ல, ஃபோர்த் டெல்லிங் எடுத்து பேசுகிறவர். தேவனுடைய சமூகத்திலிருந்து இதே பரிசுத்தாவியானுடைய வார்த்தைகளை பெற்று அதை எடுத்து பேசுகிறவர். அதிலே கடிந்து கொள்ளுதல் இருக்கும், சீர்படுத்த வேண்டியது இருக்கும். இப்போ நாத்தான் தீர்க்க தரிசி தாவீதின் பாவத்தை கடிந்து கொண்டார், ஆலோசனைகள் இருக்கும், உற்சாகப்படுத்துதல் இருக்கும், தைரியப்படுத்துதல் இருக்கும், பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்கும். யோவான் சொன்னாலும் மிகப்பெரிய தீர்க்க தரிசி, அவர் ஏரோதனுடைய பாவத்தை கடிந்து உணர்த்தினார். அதோடு கூட தேவன் ஜனங்கள் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று புதியதாக இதுவரை யாருக்கும் அறியாத காரியங்களை எடுத்து பேசுகிறது. இது தீர்க்க தரிசியினுடைய பணி. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காணப்பட்டது. அந்த அம்சங்களையெல்லாம் பார்த்து வந்தோம். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டு சபையிலே அது எப்படி தீர்க்க தரிசன ஊழியம் நடந்தேறினது, எப்படி தேவன் தீர்க்க தரிசிகளை எழுப்பினார், தீர்க்க தரிசிகளுடைய வகைகள் என்னவென்று சொல்லியெல்லாம் பார்த்தோம். இப்படி ஒரு கண்ணோட்டத்தை பார்த்தோம். இன்றைக்கு தீர்க்க தரிசன வரத்தை குறித்து முக்கியமாக இருக்கிற கேள்வி பதில்களை நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக அதில் எழக்கூடிய கேள்விகள் என்னவென்றால் தீர்க்க தரிசன வரத்தை குறித்ததான கருத்துக்கள், வியூஸ். தீர்க்க தரிசன வரம் என்றால் என்ன, அது இன்றைக்கு செயல்படுகிறதா, எப்படி என்று சொல்லக்கூடியதாக கருத்துக்கள் இருக்கிறது, வியூஸ் இருக்கிறது சபை சரித்திரத்தில் இன்றைய சபைக்குள்ளே. அது என்ன என்ன என்று சொல்லி நாம் முதலாவது பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்திலே சொல்லுவதிலே தவறு இருக்க முடியுமா? இன்றைக்கு தீர்க்க தரிசனம் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் அவள் சொல்லுகிறது சிலது நடவாது போன உடனே
புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் சொன்னதும் எல்லாம் நடந்ததாக இல்லை, சிலது நடக்காமல் போயிருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் சொல்வதும் சிலது நடக்காவிட்டால் அதை பெரிதுபடுத்தக்கூடாது என்று சொல்கிறார்கள். அது உண்மையா என்று சொல்லி அதை பார்ப்போம். மூன்றாவதாக, புதிய ஏற்பாட்டு சபையிலே தீர்க்க தரிசனம் வரம் செயல்பட்ட பொழுது அது என்ன ஒழுங்குகளோடு செயல்பட்டது? ஒரு தீர்க்க தரிசனம் வரம் செயல்பட வேண்டுமானால் புதிய ஏற்பாட்டு சபையிலே ஆதி சபையிலே செயல்பட்டது, அந்த ஒழுங்குகள் என்னவென்னவென்று சொல்லி பார்க்க இருக்கிறோம். நான்காவதாக, தீர்க்க தரிசனத்திற்கும் பிரசங்கத்திற்கும் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமைகள் இரண்டும் ஒன்றா இல்லை இரண்டும் இரண்டா? ஒற்றுமைகள் என்ன வேற்றுமைகள் என்னவென்று சொல்லி பார்க்க போகிறோம். முக்கியமாக இன்றைக்கு தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசன அலுவல் சபை நடுவே இருக்கிறதா என்கிற முக்கியமான கேள்வியை நாம் பார்க்க இருக்கிறோம். கடைசியாக, சில ஆலோசனைகளும் தேவனுடைய நடத்துதலையும் தீர்க்க தரிசனத்தை வேறுபடுத்தி அறிய வேண்டியதன் அவசியத்தையும் பார்க்க போகிறோம். ப்ராவிடென்ஷியல் கைடன்ஸ் ஆஃப் காட் வெர்சஸ் ப்ராஃபெட்டிக் வேர்ட், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இது ரெண்டையும் குழப்புவதனாலே இன்றைக்கு சில குழப்பங்கள் இருக்கிறது. இது ரெண்டையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை நாம் பார்க்க போகிறோம். கத்துறதற்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக, தீர்க்க தரிசன வரத்தை குறித்து இருக்கிற நான்கு கருத்துக்கள் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வரம் செயல்பாடு, இன்றைக்கு செயல்படுவதை குறித்த நான்கு நிலைப்பாடுகள் இருக்கிறது. அந்த நிலைப்பாடுகளை முதலாவது நாம் பார்ப்போம். நம் கடந்த வாரத்திலே அப்படி என்றால் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, தீர்க்க தரிசன வரம் எப்படி கிரியை செய்யும், தீர்க்க தரிசி என்றால் யார், இதெல்லாவற்றையும் நாம் பார்த்து விட்டோம். ஒரு இன்றைக்கு முதலாவது நான்கு நிலைப்பாடுகளை பார்ப்போம். முதலாவது நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எப்படி ஒரு புதிய வெளிப்பாட்டை, இதுவரை தெரியாமல் இருந்த ஒரு புதிய வெளிப்பாட்டை பெற்றார்களோ அதே வெளிப்பாடுகள் இன்றைக்கும் தொடர்கிறது என்கிற ஒரு நிலைப்பாடு. தி அத்தாரிட்டேட்டிவ் டிவைன் ரெவலேஷன் இஸ் எ பர்மனன்ட் கிஃப்ட் தட் ரிமைன்ஸ் அவைலபிள் டுடே என்கிற நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு யார் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு இன்றைய சபை சரித்திரத்திலே சில பெந்தேகோஸ்தே சபையினர், கரிஸ்மேட்டிக் சபையினர், சில எந்த ஸ்தாபனத்தில் ஐக்கியப்படாமல் தனியாக இருக்கிற சிலர், வேறு சில துர்போதனை குழுக்கள், இப்போ மோர்மோனிசம், இன்னும் நிறைய துர்போதனை குழுக்கள், சபை சரித்திரத்தில் எழுந்த துர்போதனை குழுக்கள், அடுத்ததாக செவந்து டே, இவைகள் எல்லாமே வேதாகமத்திற்கு அப்பாற்பட்டு புதியதாக அந்த துர்போதனை குழுக்கள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த துர்போதனை குழுவை கல்ட்டுகளை ஆரம்பித்தவர்கள் எங்களுக்கு புதியதாக தேவன் கொடுத்தார். இப்போ மோர்மோன் என்றால் புக் ஆஃப் மோர்மோன் என்று இருக்கிறது. எலஞ்சி போயிட்டு அநேக காரியங்களை அவர்கள் சொன்னார்கள். இப்படி அநேக துர்போதனை குழுக்கள் பார்க்கும்போது ஸ்தாபித்தவர்கள் அவர்கள் புதியதாக ஏதாவது ஒரு தூதன், இல்லாவிட்டால் ஒரு தரிசனம், இல்லாவிட்டால் ஒரு பரலோக பயணம், இவற்றின் மூலமாக பெற்றுக்கொண்டதாக சொல்கிறார்கள். அதே போல நம் சபைகள் நடுவில் கூட இன்றைக்கு சில குழுக்கள் அதே அளவில் கத்தர் அவர்களுக்கு என்ன வரத்தை கொடுத்தாரோ அதே வரம், தீர்க்க தரிசன வரம் என்று சொன்னால் என்ன, தேவன் நேரடியாக தன் இருதய, அதாவது தான் வெளிப்படுத்த வேண்டியதை தீர்க்க தரிசி மூலமாக புதியதாக வெளிப்படுத்துது. டு ரிவீல் விச் வாஸ் ஹிடன் இன் த பாஸ்ட், அதான் அப்போகாலிப்சிஸ், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், அதே போன்ற வெளிப்பாடு தொடர்கிறது என்கிறார்கள். இதில் இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், இன்றளவும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் வேதாகமத்தினுடைய முக்கியத்தன்மை அடிபட்டு போகிறது. வேதாகமும் பூரணமான தன்னிகரற்ற போதுமான நம்முடைய விசுவாசத்திற்கும் வாழ்வுக்கும் அனைத்தும் இதில் அடங்கி இருக்கிறது, வேதாகமும் தவறானது போதுமானது என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை இது சந்தேகிக்கிறது, எதிர்க்கக்கூடியதுமா இருக்கிறது. அதே போல இன்றைக்கு வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டது போல அதே அளவில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் சொல்லக்கூடியதும் வேதாகமத்திற்கு இணையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது என்று வரும். அதுதான் துர்போதனை குழுக்களிலே ஒரு அவருடைய சித்தாந்தங்களுக்கு இல்லை என்று சொல்வதற்கோ வசனத்தோடு இது உடன்படவில்லை என்று சொல்வதற்கோ இடமில்லை. ஏனென்றால் அன்றைக்கு அவ்வளவு கொடுக்கப்பட்டது, இன்றைக்கு அதற்கு மேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் இன்றைக்கு பூரணமானது என்று சொல்லக்கூடியது. அதே போல இன்றைக்கு பிரன்காம் இஸ் கிறிஸ்து பிரன்காம் என்று சிலர் சொல்கிறார்கள். பிரன்காம் இறந்துவிட்டார், ஆனால் அவருடைய சில அவரை பின்பற்றுகிறவர்கள்
அவர் சில வெளிப்பாடுகளை பெற்றதாக எழுதினார். ஏழு சபையின் காலங்கள் என்று சொல்லி சில அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகங்கள் வெளிச்சத்தில் பைபிளை படித்தால் தான் பைபிள் புரிய முடியும், அது இல்லாவிட்டால் பைபிளும் சரியாய் புரிய முடியாது, பூரணமான ஒரு நிலை அடைய முடியாது என்கிறது. இது மிகவும் ஆபத்தானது இந்த நிலைப்பாடு. இப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் எந்த விதத்திலும் அவர்களோடு அடையாளப்படுத்தக்கூடாது. இது சபைக்கு எதிரானது, வசனத்திற்கு எதிரானது. ஏனென்றால் அவர்கள் தங்களை வேதாகமத்தினுடைய பூரணமான வெளிப்பாட்டிற்கு மேல் தங்களை நிறுத்துகிறார்கள். இது ஆபத்தானது. இது முதலாவது நிலைப்பாடு. இரண்டாவது நிலைப்பாடு, தீர்க்க தரிசன வரம் இன்றைக்கு செயல்படுகிறது எந்த அளவில் என்று சொன்னால், தேவன் அப்போஸ்தலருடைய காலத்திற்கு பிறகும் தேவன் புதிய வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ஆனால் அது வேதாகமத்திற்கு இணையான வெளிப்பாடு அல்ல. தேவன் வெளிப்படுத்தினாலும் இந்த வெளிப்பாடை பெறுகிற நபர்களுக்குள்ளே மனுஷீகம் கிரியை செய்யும் பொழுது அந்த வெளிப்பாடை பூரணமாய் பெற முடியாவிட்டால் சில தவறுகள் வரலாம். அதாவது The gift of prophecy includes divine revelation and an imperfect human element. முதலாவது சொன்னது அதற்கு இணையானது என்கிற நிலைப்பாடு. ரெண்டாவது சொன்னது தேவனுடைய வெளிப்பாடு, தேவன் தான் வெளிப்படுத்துகிறார், ஆனால் அதோடு கூட மனுஷீகம் அதிகம் கிரியை செய்து விட்டது என்று சொன்னால் தேவனுடைய வெளிப்பாடை சரியாய் புரிந்து கொள்ள முடியாமல் உண்மையும் தவறும் கலந்ததுமாக ஆகிவிட வாய்ப்பு இருக்கிறது. எல்லா நேரம் நடக்காது, சில வேளை வந்து தீர்க்க தரிசனம் வரும்போது உண்மையும் பொய்யும் கலந்து விடலாம். அப்படி வரும்போது இன்றைக்கு சில தீர்க்க தரிசனம் என்று சொல்லி அவர்கள் சொன்னது தலைகளை அவர்கள் சொன்னதற்கு நேர்மாறாய் நடக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடியது, நாங்கள் குறைவானவர்கள், எங்கள் தீர்க்க தரிசன சொல்லுதல் குறைவுள்ளது, ஆவியானவருடைய அந்த வெளிப்பாட்டை சரியாய் புரிந்து கொள்ளாததனாலே இப்படி நடந்திருக்கிறது, தேவன் பேரில் தவறில்லை என்று சொல்லி சமாளிக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டில் அநேகர் இருக்கிறார்கள். அநேக பெண்டெகோஸ்டல் கேரிஸ்மேட்டிக்ஸ் அநேகர் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டில் உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், தீர்க்க தரிசன வரத்தினுடைய முக்கியத்துவம் மட்டுப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கும் வரம் கொடுக்கப்படுகிறது, ஆனால் தவறுகள் இருக்க வாய்ப்பு என்று சொன்னால், அப்படியானால் எங்கே பிரச்சனை இருக்கிறது? வரம் கொடுத்தவரிடத்தில் பிரச்சனையா, தேவன் கொடுக்கிறார், தேவன் நாம் குறைவுள்ளவர்கள் என்று தெரிந்தும் ஆண்டவர் பேசுகிறார் என்றால் சரியாய் பேச வைக்க முடியும். அப்படியானால் தேவனுடைய சர்வ வல்லமைத்துவத்தில் குறைவிருந்திருக்கிறதா, இல்லாவிட்டால் அந்த வரத்திற்கே பிரச்சனை இருக்கிறதா? இன்னொரு பிரச்சனை, இவர்கள் சொல்லுவதில் எது பூரணமான சரியான வெளிப்பாடு, எதில் குறைவுள்ளது என்பதை கண்டுபிடிக்க முடியும். எதை வைத்து கண்டுபிடிப்பது? நடந்தா தேவன் கொடுத்தது கரெக்டாக வந்துட்டு, சரியாய் நடக்கவில்லை என்றால் இல்லை ஏதோ இடையில பிழை நடந்துவிட்டு, பிழை எங்கு நடந்து விட்டது என்கிற ஒரு கேள்வி வருகிறது. இதை எப்படி அப்போ புரிந்து கொள்வது? தேவன் எந்த நேரத்திலும் பொய் சொல்ல மாட்டார். God will not lie, God cannot lie. தேவன் ஒருத்தருக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கும்போது அது இன்றைக்கு வரும்போது தேவன் சொன்னார் என்று சொல்லி இது பொய்யாகும் போது தேவனை குற்றஞ்சாட்ட கூடாது. ஏனென்றால் தேவன் பொய் சொல்லவே மாட்டார். அதையும் பார்க்க வேண்டும். தேவன் பொய் சொல்ல மாட்டார், அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. ஆனால் சொன்னது நடக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் இங்கே எங்களுடைய பிழை என்று சொல்வதற்கு இல்லை, இங்கே குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் தீர்க்கதரிசி என்று சொன்னவர் அவர் யோசிப்பதில்லை. தேவன் வாயாக இருந்து தீர்க்கதரிசியினுடைய வாயாக, தேவன் தீர்க்கதரிசி தன்னுடைய வாயாக தான் பயன்படுத்தினார் என்று பைபிள் சொல்கிறது. அப்படி வரும்போது அங்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் ஒன்றில் கள்ள தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் போய் சொல்லியிருக்க வேண்டும். இதில் இரண்டாவது ஒன்று தான் இருக்கணும், இதுக்கு வேறு எந்த பாசிபிலிட்டி இல்லை. நடக்கவில்லை என்று சொன்னால் ஒன்றில் தேவன் தவறாய் சொல்லி கொடுத்திருக்க வேண்டும், இன்னொன்று தேவன் இல்லாவிட்டால் இவர்கள் கள்ள தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக தேர்தலை குறித்து ஒருவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். அவர் சொன்னதற்கு நேர் மாறாக நடந்தது. அதுவும் தேர்தலுடைய ரிசல்ட் வர்றதுக்கு சில ரெண்டு நாட்களுக்கு முன்பதாக இவர் கத்தர் பேசினார் என்று சொல்லி லைவாக பண்ணினார். தலைகளாய் நடந்த உடனே அவருக்கு மெருத்து அவமானமாகிவிட்டது. அவருக்கு தன்னிலை விளக்கம் கொடுத்தார். என்னவென்றால்,
தேவன் என்ன அப்படிதான் சொன்னார், நான் என்ன சொன்னேனோ அதுதான் சொன்னார். ஆனால் ஏன் மாறி போனதென்றால், மற்ற ஊழியக்காரர்கள் எல்லாம் சிலரிடத்தினது பணத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய களத்தை பிடித்து விட்டார்கள். ஆண்டவரை இப்படிதான் நீ செய்யணும் என்று சொல்லி ஆண்டவருடைய மனதை மாற்ற வைத்து விட்டார்கள். ஆணையப்படினாலே ஆண்டவர் மனதை மாற்ற வேண்டியதாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு ஆண்டவரோட ஆறுதலாய் சொன்னாராம். எப்படி இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சிலுவையின் நிந்தையை சுமந்தாரோ அதே போன்ற ஒரு நிந்தையை நீ கொஞ்ச காலத்தை சுமந்து கொள். பிறகு எல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்தது போல அந்த நேரம் வரும்போது உன்னை உயர்த்துவேன். இப்பொழுது அவர்கள் நிமித்தம் வந்திருக்கிற அந்த நிந்தை நீ சுமந்து கொள் என்று சொல்லி சொல்லி சமாளித்தார். அப்படின்னால் இங்க என்ன வருகிறது, தேவன் மனம் மாறுவார், தேவன் சொன்னதை மாற்றுவார் என்று இவர் சொல்லுகிறார். இந்த நிலைப்பாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. மூன்றாவது நிலைப்பாடு, தீர்க்க தரிசன வரம் கொடுக்கப்பட்டு அதனுடைய பணி முடிவுற்றாகிவிட்டது. அப்போஸ்தலருடைய நாட்களோடு அதனுடைய பணி முடிக்கப்பட்டாகிவிட்டது. அதற்கு பிறகு தேவை இல்லை. இந்த நிலைப்பாடுதான் சபை சரித்திரத்திலே பெருவாரியான காலங்கள், இன்றைக்கும் பெருவாரியான சபைகள் நடுவில் இருக்கிற நிலைப்பாடு இதுதான். திஸ் இஸ் த மேஜர் வியூ ஆஃப் தி ஹிஸ்டாரிக்கல் சர்ச் அண்ட் இஸ் ஆல்சோ தி மேஜர் வியூ ஆஃப் மெனி டினாமினேஷன்ஸ் டுடே. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய நாம் அறிந்து கொள்ள வேண்டியதற்கு தேவையான எல்லாவற்றையும் என்னென்ன ஆதி முதல் அந்தம் வரைக்கும் உலகத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். இனிமேல் அவர் புதியதாக இப்பொழுது நமக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் நமக்கு சொன்னானே எல்லா காரியங்களையும் இன்னும் படித்தே இன்னும் நாம் இன்னும் எல்லாவற்றிலும் இன்னும் தெளிவடைந்து விடவில்லை. நமக்கு எல்லா காரியங்களிலும் நம்முடைய வாழ்வுடைய எல்லா தேவைகள் எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு உபதேச ரீதியாக இருக்கட்டும், கேள்வி வந்தாலும் சரி, வாழ்க்கை ரீதியாக கேள்வி வந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்கு கர்த்தர் ஏற்கனவே வெளிப்படுத்தி கொடுத்து வைத்து விட்டார். ஆகையினாலே இதற்கு மேல் புதியதாக ஒன்று தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டிலே நமக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பலம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை முதலிடத்தை இது உயர்த்தி பிடிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் தவறாதது, பிரதானமானது. தேவனுடைய வார்த்தையானது எல்லா வேத வாக்கில் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனா எந்த நோக்கை செய்ய தகுதியாக இருக்கும்படியாக உபதேசம் கடிந்து கொள்ளுதல் சீர்திருத்தல் நீதியை படிப்பதில் ஏதுவானவர்களாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்தை இந்த நிலைப்பாடு நிலைநிறுத்துகிறது. மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வார்த்தையே பிரதானமானது. அதோடு கூட இன்றைக்கு தீர்க்க தரிசனங்கள் என்கிற பேரிலே பொய்யாய் சொல்லி நடைபெறாததினால் கர்த்தருடைய நாமத்திற்கு கனத்தை குறைவு கொண்டு வருகிற சிலரை போல இல்லாமல் இது கர்த்தருடைய வார்த்தையை மையப்படுத்துகிறது. கர்த்தர் சொல்லியிருக்கிற நேரத்தை நிறைவேற்ற வல்லவருங்கிறதை அங்கீகரிக்கிறது. அந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த நிலைப்பாட்டை எதிர்க்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அப்படி வந்து நின்று போகும், தீர்க்க தரிசன வரம் கொடுக்கப்படுவது நிறுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. சொல்லப்பட்டிருக்கிறது எங்கு, 1 கொரிந்தியர் 13 தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும். அது வந்து கர்த்தருடைய வார்த்தை பைபிள் எழுதப்படுவதை பற்றியதல்ல, கர்த்தருடைய வருகை குறித்து தான் பேசுகிறது என்று சொல்லி சிலர் வாதிடுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கிறது இந்த நிலைப்பாடு. நான்காவதாக ஒரு நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், தீர்க்க தரிசன வரம் தொடர்கிறது, ஆனால் தீர்க்க தரிசன வரம் இன்றைக்கு என்னவென்று சொல்லும் பொழுது புதியதாக ஒரு வெளிப்பாடை பெறுவதில்லை, ஏற்கனவே வெளிப்படுத்தவிட்டவர்களை எடுத்து விளங்கப்படுத்துவதாக இந்த வரம் கிரியை செய்கிறது என்று சொல்கிறார்கள். Prophecy is a permanent gift, but prophecy is the applications of the principles revealed in the word of God. அப்போ இவர்கள் சொல்வது, ஒன்றாவது மற்றும் இரண்டாவது நிலைப்பாடுகளின்படி தீர்க்க தரிசன வரம் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருக்கும் என்று சொல்லி இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் மூன்றாவது வர வியூ பாயிண்டை சொல்கிறவர்களோடு இவர்கள் ஒத்துப்போகிறார்கள். எந்த இடத்தில் ஒத்துப்போகிறார்கள்,
அந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது புதிய வெளிப்பாடு, இதுவரைக்கும் உலகத்திலே யாருக்கும் தெரியாதிருந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த செயல் நின்றுவிட்டது. அது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், அதோடு நின்றுவிட்டது. ஆனால் அந்த வரம் கிரியேட் செய்கிறது. எப்படி? வெளிப்படுத்தப்பட்டவைகளை எடுத்து விளங்கப்படுத்துவது, பிரசங்கிப்பது இந்த வரத்திற்கு இன்றைக்கு கிரியை செய்வதற்கு இடம் அளிக்கிறது என்று சொல்லி பேசுகிறார்கள். இந்த வியூ பாயிண்ட்ல வரும் பொழுது இதிலையும் இந்த நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது, இந்த நிலைப்பாட்டின்படி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை பிரதானமாக முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது, கனத்திற்குரியதாக இருக்கிறது. இன்றைக்கு தீர்க்க தரிசனங்கள் என்கிற பெயரிலே நடக்கிற குழப்பங்கள் வராதபடி பார்த்து கொள்ளுகிறது. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதுதான் இன்றைக்கு இது தீர்க்க தரிசன வரம் என்று சொன்னால், அப்படி என்றால் பிரசங்க போதக வரத்திற்கும் இதற்கும் வித்தியாசம் என்ன? ரெண்டு ஒன்று தானே, வசனத்தை எடுத்து போதிக்கிறது போதக வரம், இதற்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது என்கிற கேள்வி இருக்கிறது. அது மட்டுமல்ல, தீர்க்க தரிசனம் என்கிற அந்த பதம், அந்த மீனிங், அந்த வரத்தினுடைய அர்த்தமே புதியதாய் ஒன்றை, தெரியாதிருக்கிற ஒன்றை வெளிப்படுத்துவது, தேவனுடைய சிந்தையை வெளிப்படுத்துவது. அது வெளிப்படுத்தப்பட்டாகிவிட்டதே. பழைய ஏற்பாட்டில் அப்படித்தானே புரிந்து கொண்டார்கள், புதிய ஏற்பாட்டில் அப்படித்தானே புரிந்து கொண்டார்கள். இது அதற்கு மாற்றாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மாதம் இருக்கிறது. இந்த நான்கு நிலைப்பாடுகள் தான் இன்றைக்கு தீர்க்க தரிசன வரத்தை குறித்து சபை நடுவில் இருக்கிறது. முதலாவது நிலைப்பாடு, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் எந்த அளவில் வெளிப்படுத்தப்படுதல் இருந்ததோ அதே அளவில் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு இணையாய் உள்ளது போன்ற அந்த சொற்றொடர்களை பயன்படுத்தி புத்தகங்களை எழுதி, புத்தகங்கள் வெளியிட்டு அதற்கும் விளக்குரைகள் எழுதியிருக்கிறார்கள். துர்போதனையாளர்கள் இதே பாணியை பின்பற்றி இருக்கிறார்கள். இரண்டாவது நிலைப்பாடு, தீர்க்க தரிசன வரம் தொடர்கிறது, ஆனால் இன்றைக்கு இருக்கிற தீர்க்க தரிசன வரம் பைபிளில் தீர்க்க தரிசன வரத்தை பெற்று அதை பயன்படுத்தினவர்களுக்கு இணையானதல்ல, இது குறைவுள்ளது, இதில் சில காரியங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டிலே இருந்த அளவுக்கு புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் வரும் 100% சரியா இல்லை, இன்றைக்கு ஒரு 75-50% மேலே இருந்தாலே தீர்க்க தரிசி தான் என்று எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். மூன்றாவது, தீர்க்க தரிசன வரம் என்று சொல்லக்கூடியது அது முதலாம் நூற்றாண்டோடு வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முடிவோடு இது தீர்க்க தரிசன வரம் நின்றுவிட்டது என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு. நான்காவது, தீர்க்க தரிசன வரம் தொடர்கிறது ஆனால் புதிய வெளிப்பாடு நின்றுவிட்டது. அப்படி என்றால் இந்த வரம் எப்படி கிரியை செய்கிறது? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறனோ பக்தி விருத்தி ஆறுதல் உண்டாகத்தக்கதாய் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எடுத்து பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை வெளியரங்கப்படுத்துகிறான். ஆகையினாலே வரம் தொடர்கிறது, வெளிப்பாடு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு. இப்போ இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ சில கேள்விகள் வரும். இப்போ தான் நம்ம அந்த கேள்வி, முக்கியமான கேள்வி பதில்களுக்கு பார்க்க போகிறோம். கேள்வி, ஒரு கேள்வி என்னவென்றால், புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன செய்திகள், தீர்க்க தரிசனங்கள் வரும்பொழுது அவைகளில் பிழை இருந்ததா பிழை இல்லாமல் இருந்ததா? இந்த இரண்டாவது நிலைப்பாட்டிலே பேசுகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் சொல்லுகிறது சிலது நடவாமல் போகும்போது அதுக்கு எங்களை மட்டும் குறை சொல்லக்கூடாது, அது புதிய ஏற்பாட்டிலேயே தீர்க்க தரிசனங்கள் சொன்னது எல்லாம் நடக்கலை, அவங்க பெற்றதிலே கொஞ்சம் குறைவு இருக்கிறது, அவர்களே சில தவறாக சொல்லியிருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் எல்லாம் சரியாக இருந்தது, ஆகையினாலே நாங்கள் இன்றைக்கு சொல்வதையும் தவறாக பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அதை நாம் பார்க்க போகிறது என்னவென்று சொல்லி. இப்போ இவர்கள் சில காரணங்களை சொல்கிறாங்க, புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களும் சிலது குறைவுள்ளதாக தான் இருந்தது, அவர்கள் பெற்ற வெளிப்பாடுகளிலே குறைவுள்ளதாக இருந்தது, என்னென்ன காரணங்களை சொல்கிறாங்க. ஒரு வசனம் வாசியுங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5:20-21. 1 தெசலோனிக்கேயர் 5:20-21. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா தீர்க்க தரிசனங்களும் சோதித்து பார்த்து அதுல எது நல்லதா இருக்குதோ சரியா இருக்குதோ அதை பிடிச்சுக்கிடுங்க, அப்ப சிலது தவறாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, எல்லா தீர்க்க தரிசனங்களையும் சோதித்து பாருங்க, சோதித்து பார்த்துட்டு நலமா இருக்கிறத நீங்க எடுத்துக்கிடுங்க, குறையா இருக்கிறத விட்டுருங்க அப்படின்னு பவுல் சொன்னதாக இவர்கள் சொல்கிறார்கள்.
மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் அதனுடைய 29 வசனம், தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். 3 பேர் 2 பேர் 3 பேர் பேசலாம், மற்றவங்க என்ன செய்யணும், நிதானிக்கணும். இவங்க சொன்னதில் எது சரி எது தவறு, சரியாக இருக்கிறத எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி பவுல் சொன்னதாக இவர்கள் சொல்கிறார்கள். அதில் என்னதான் பார்க்கணுமா, அதில் சொன்ன செய்தியை பார்க்காமல், அந்த ஒரு தீர்க்கதரிசியினுடைய முழு செய்தியை பார்க்காமல் சொன்னதில் என்னென்னது சரி என்னென்னது தவறுன்றதை நீங்கள் சோதித்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே லோக்கல் சர்ச்சஸில் அப்போஸ்தலர்களை விட்டுருவோம், அந்த ஆதி சபையிலே வந்து வசனம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த வரம் கிரியை செய்தாலும் உள்ளூர் சபைகளிலே புதிய வெளிப்பாடுகளை சிலர் பெற்று கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அந்த வெளிப்பாடுகளை பெறும் பொழுது அதில் எது சரி, சிலது தவறாக இருக்கலாம் சிலது சரியாக இருக்கலாம், ஆகையினாலே இதை சோதித்து பாருங்கள் என்று சொன்னதாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு இணையானவர்கள் அல்ல, அவர்களை விட தரத்தில் குறைந்தவர்கள் என்று சொல்லி இவர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம பழைய ஏற்பாடு பார்த்தோம், ரெண்டுமே ஒன்றுதான் என்று பார்த்தோம். இவர்கள் இப்படி சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறார்கள் என்றால், புதிய ஏற்பாட்டில் வந்து இப்படி சொல்கிறாங்க, சோதித்து பார்த்து நல்ல மாதம் பிடிச்சு கொள்ளுங்கன்னு போல் சொல்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி சொன்னதற்கு இப்படி சோதித்து பார்ப்பதற்கென்ற ஒரு கேள்விக்கே இடமில்லை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் வந்து அவன் தவறா தீர்க்க தரிசனம் சொன்னால் அவன் கொல்லப்பட கடவன். அதில் வந்து அவன் சொன்னதில் எது சரி எது தவறுன்னு வேறு பிரிக்க இடம் இல்லை, சொன்னது 100% சரியாக இருக்கணும், 1 குறைந்தாலும் அதில் தண்டனைக்குரியது. புதிய ஏற்பாட்டில் வந்து அப்படி இல்லை, சோதித்து பாருங்கள் சொன்னதுனால வந்து புதிய ஏற்பாட்டில் பிழை வருவதற்கு சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார்கள். மட்டுமல்ல, இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதாகமம் வந்து அப்போஸ்தலர்கள் மூலமாக தான் வந்தது, தீர்க்கதரிசிகள் உள்ளூர் சபைகளில் இருந்தாங்க, அப்போஸ்தலர்கள் சொல்லுவது வந்து எந்த வித பிழை இல்லாமல் இருக்கும், தீர்க்கதரிசிகள் சொல்றதுல வந்து தவறுகள் இருக்கும், அதனால வந்து அதை பெரிதுபடுத்தக்கூடாது என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆகையினால வந்து புதிய ஏற்பாட்டு சபையிலேயே தீர்க்கதரிசி சொல்றதுல வந்து நிதானிக்க வேண்டி இருக்கிறது, அவர் சொன்னது வந்து ஒரு தப்பு இருந்து தூக்கி எறிஞ்சிருங்கன்னு சொல்றத நிதான் இங்கே எது சரி எதை எடுக்கணும், சோதித்து பார்த்து நல்லமான பற்றி கொள்ளுங்கள் சொல்றதுனால இன்றைக்கும் நாங்கள் சொல்றதுல வந்து தவறு இருக்குதா, அது ஏதாவது நாங்கள் பெற்ற வெளிப்பாடு சிலது வந்து மறைவாக இருக்கும், சிலது வந்து முழு வெளிச்சத்தில் கிடச்சிருக்காது, முழு வெளிச்சத்தில் கிடச்சது வந்து நாங்கள் ஆவியிலே முழுமையாக நிரம்பி இருந்தபோது கிடச்சதுன்னு சரியாக வெளிப்படுத்தியிருப்போம், சிலது வந்து ஏதாவது ஒரு தடங்கள் இருந்திருக்கும், சாத்தானுடைய தடங்கள் இருந்திருக்கும் அப்படி என்று இன்றைக்கும் இதை வைத்து புதிய ஏற்பாட்டில் அப்படி இருந்து நாங்களே இப்படி இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்கிறார்கள், அகபு போய் தீர்க்க தரிசனம் சொன்னார் என்று சொல்லி சொல்கிறார்கள். ஒரு வசனவாசியுங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 21:10-11 வசனங்கள், அப்போஸ்தல 21:10-11. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி இப்போ அகோபு என்கிறவர் பவுலுக்கு எருசலேமுக்கு போனா என்ன நடக்கும்னு சொல்லி யூதர்கள் பிடிச்சு புறஜாதி இருக்க கையில கொடுப்பாங்கன்னு சொன்னார். அப்புறம் சுத்தாவியான சொல்லுகிறார், நான் வந்து ரோமர்கள் தான் பிடிச்சாங்க, அப்போ வந்து நீ என்ன அகோபு சொன்னது யூதர்கள் பிடிப்பாங்க, பிடித்தது ரோமர்கள் இல்லையா, ஆகையினாலே அகோபு சொன்னதே சரியாக நடக்கல, பூரணமாக நடக்கலை, அவர் சொன்னதில் கொஞ்சம் நடந்தது கொஞ்சம் நடக்கலை, எக்ஸாக்டாக நடக்கலை, அப்படி அகபு சொன்னதே நடக்காத போது நாங்கள் சொல்கிறதுலையே தவறு இருக்கக்கூடாது என்று வாதிடுகிறார்கள். ஆனால் இது உண்மையா, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி முதலாவது பரிசுத்தாவியானவர் ஒருவரே, கத்தர் ஒருவரே, பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்களிடத்தில் தேவன் எப்படி பேசினாரோ புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளிடத்திலும் அப்படி தான் வெளிப்படுத்தினார். ஆகையினாலே அங்கே வந்து அதற்கும் இதற்கும் பைபிள் வித்தியாசப்படுத்தவில்லை, அவருடைய நோக்கம் மைய கரு சில இடங்களில் வந்து பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை எடுத்து ஜனங்களுக்கு அறிவிக்கிறார்கள், இங்கே வந்து மைய கரு வந்து கிறிஸ்துவனுடைய செய்தியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் டிவைன் ரெவலேஷன் என்று சொல்லக்கூடிய தெய்வீக வெளிப்பாடு என்று சொல்லக்கூடியது அது சோர்ஸ் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. இப்போ இந்த கேள்வி வருகிறது,
1 Corinthians 14:25 தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள் என்று சொல்லக்கூடியது. இங்கே வந்து அவங்க சொல்றதுல வந்து எது சரி எது தவறுன்னு பார்க்க சொல்லலை. தீர்க்கதரிசிகள் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க இருந்தாங்க, அவங்க சொல்றதுல வந்து சொல்றது சரியா தவறா என்று சொல்லக்கூடியது தான் நிதானிக்கதற்கு சொன்னார். தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதவர்கள் சொல்றது ஒரு ஆள் கிடையாது, சொல்றது பல பேர் உண்டு. பல பேர் சொல்வதனால அதை நிதானியுங்கள், யார் சொல்வது சரி யார் சொல்வது தவறு இதை தான் சொன்னது. சொல்றதுல வந்து எது சரி எது தவறு எதை எடுத்துக்கலாம் எதுக்கு எடுத்துக்க வேண்டாம் என்று நிதானிக்குவதற்கு சொல்லலை. சொல்லுகிறவர் உண்மையாகவே தீர்க்க தரிசன வரத்தை உடையவரா இல்லை பொய்யாய் சொல்லுகிறாரா என்று சொல்லக்கூடியது. இப்போ 1 Corinthians 4:1-6 பார்க்கும் பொழுது சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. உண்மையாக தீர்க்கதரிசி அந்த உண்மையாக தீர்க்க தரிசன வரத்தை பயன்படுத்தினுடைய செய்தி எப்பேற்பட்டதா இருக்கும், கிறிஸ்துவை மையப்படுத்துகிறதா இருக்கும், மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறதா இருக்கும். ஏனென்றால் அன்றைக்கு மாம்சத்தில் வர கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக பொய்யர்கள் இருந்தார்கள், பொய்யான காரியங்களை பேசினவர்கள் இருந்தார்கள், அப்போ சிலருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் பேசினவர்கள் இருந்தார்கள். அப்போ சொல்லும் பொழுது அந்த மெசேஜ் இஸ் தட் அ கிரைஸ்டோ சென்ட்ரிக் மெசேஜ், புதிய வெளிப்பாடுங்கிறது எந்த செய்தி என்ன? பவுல் சொல்லுவார் 1 Corinthians 12:3 ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்று பரிசுத்தாவினாலே என்று இயேசுவை கத்தர் என்று உங்களுக்கு சொல்ல ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தேவாவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும். அப்படின்னா ஒரு சிலர் என்ன செய்திருக்கிறாங்க, இயேசுவை சாபமிட்டு தீர்க்க தரிசனமே பேசியிருக்கிறாங்க. அதான் பவுல் சொல்றாரு, தேவாபினால பேசுறவன் வந்து இயேசு கிறிஸ்துவை சபிக்கப்பட்டவன் சொல்ல மாட்டான் அப்படி சொல்றவன் வந்து தீர்க்க தரிசி இல்லை. ஆனா அந்த குறைந்த சபையில அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து யூ ஹாவ் டு டிஸ்டிங்கிஷ் ட்ரூ ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் ஃபால்ஸ் ப்ராஃபிட். அவங்க சொல்ற செய்தியில பாதி சரி பாதி தவறு என்பது பிரிக்கதற்கு இல்லை. அவங்க சொல்றவர்கள் உண்மையான தீர்க்க தரிசிகளா போலி தீர்க்க தரிசிகளா, அந்த வித்தியாசத்தை தான் புதிய ஏற்பாடு சொல்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:15-20 எச்சரிப்பு கொடுத்தது, அவர்கள் ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு ஓநாய்களாய் வருவார்கள், அவருடைய கனிகளினாலே அறிவீர்கள், கெட்ட கனிகளை கொடுப்பார்கள், அவருடைய கனிகளினால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்படி இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நாம் அறிய முடிகிறது, இங்கு சொல்ல வருவது ஓலி தீர்க்கதரிசியில் உண்மை தீர்க்கதரிசியிலையும் புதிய ஏற்பாட்டு சபையிலே வேறுபடுத்த சொன்னது. அன்றைக்கு ஒரு வசனத்தை வாசியுங்கள், 2 Thessalonians 2:2, 2 Thessalonians 2:2. ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருப்பேன். எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற, நாங்க சொன்னதாட்டு எல்லாம் நடந்தாச்சு கர்த்தருடைய நாள் வந்தாச்சுன்னு எங்க பேரை போட்டு சொல்லிட்டாங்க யாரோ, அப்படின்னா பயப்படாதீங்க. ஏன்னா தட் இஸ் ஃபால்ஸ் ப்ராஃபசி, பொய்யான தீர்க்க தரிசனம். அப்போ நீங்கள் போலி தீர்க்க தரிசியில் உண்மை தீர்க்க தரிசனம் வேறுபடுத்த தெரிய வேண்டும், புதிய ஏற்பாட்டு சபை எப்படி வேறுபடுத்த தெரிய வேண்டும், பழைய ஏற்பாட்டில் நம்ம ஏற்கனவே போன வர பார்த்த பிரமாணங்கள் தான். ஒரு உபாகம் புத்தகத்திற்கு திருப்புங்கள், அதிலே 13:1-5 வாசியுங்கள். உபாகமும் 13:1-5. உங்களை அடிமைத்தனம் வீட்டிலிருந்து நீங்களாக்கி வீட்டு கொண்ட வருமான உங்கள் தேவநாயக கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் துரோக பேச்சை பேசினான் இப்படி சொல்றாரு. ஒருவன் கர்த்தருடைய நாமத்துல கர்த்தருடைய
ஒரு தீர்க்கதரிசி சொன்னது நடந்தாலும் அந்த சோர்ஸ் கத்தர் இடத்துலேருந்து வராதிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தீர்க்க தரிசனம் வந்து கத்தர் இடத்துலேருந்து வரணும். ரெண்டாவது இன்னொரு இது சொல்லியிருக்கு, அதே உபாகம் 18:20-22 வரை வாசிங்கள். உபாகம் 18:20-22 சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும், மேலே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாவு கடவர். கட்ட சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கத்தரை நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கத்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அதே போல அதே உபாகம் 18:9-14 வரை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த தீர்க்க தரிசனம் பெற்றது எப்படி பெற வேண்டும் என்று இருக்கிறது. வசனத்திற்கு முரணான முறையிலே பெற்றால் அது தவறு. அதே போல எரேமியா 23:10-15 வரை பார்க்கும் பொழுது, ஒரு தீர்க்க தரிசி என்று சொல்லக்கூடியவர் அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும், கேரக்டர், அது ரொம்ப முக்கியம். அவைகள் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது, இதெல்லாம் பார்க்க வேண்டும். அப்போ இப்போ அகபூக்கு வருவோம். அகபூ சொன்னது தப்பா சொன்னாரா என்கிற ஒரு கேள்வி, அப்படி சிலர் சொல்லுகிறார்களே அகபூ சொன்னது தவறாய் சொல்லுகிறாள் என்று பார்த்தால், அகபூ சொன்னது நடந்தது. ஒரு வசனம் வாசியுங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28:17 வசனம். மூன்று நாளைக்கு பின்பு பவுல் யூதர்கள் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமான ஒன்றையும் நான் செய்யாமல் இருந்தும், கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். ரோமர் கைகள் ஒப்பு கொடுக்கப்பட்டேன், பிடித்தது ரோமர்கள் தான், ஆனால் ஒப்பு கொடுத்தது யார், யூதர்கள் தானே. இங்கே பிடித்தது யார் பிடித்தா என்பது அகபூருடைய செய்தி இல்லை, அதற்கு காரணமாக இருப்பவர்கள் யார், யூதர்கள் தான் செய்வாங்கன்னு அகபூர் சொன்னார், சரியாக நடந்துட்டு. அந்த அகபூருடைய செய்தி வந்து அரெஸ்ட் பண்ணுறது நேரடியாக ரோமர்களா என்பதல்ல, யூதர்கள் தான் பிடிப்பாங்க, யூதர்கள் பிடித்து கொடுத்தார்கள், அது அப்படியே நடந்தது. மட்டுமல்ல அகபூச் சொன்னது ஏற்கனவே நடந்திருக்கிறது. அதே அப்போஸ்தலர் வாசியுங்கள் 11:27-28 வசனங்கள். அப்போஸ்தலர்கள் 11:27-28 வசனங்கள். அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் ஒருவனாய் அகபு என்பவன் விழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே யெகூதிய ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. ஆவியானவராலே அறிவித்தான், கணிப்பல்ல, அது அப்படியே நடந்தது. இட் ஹேப்பன் அக்குரேட்லி, ஆவியானவர் சொன்னபடி நடந்தது. ஆகையினாலே அகபூ சொன்னது கர்த்தருடைய வார்த்தை, அது பூரணமாக எந்த தடையுமின்றி எந்த குறைபாடுமின்றி பூரணமாய் நிறைவேறினது. இது கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை. இது ஒரு கேள்வி. இது அப்போ நம்ம என்ன கருவி முடிகிறது, ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லக்கூடியது அதிலே எந்த பிழையோ எந்த குறைபாடோ எந்த தடங்களோ இருக்காது, அது பூரணமாக நிறைவேறக்கூடியது. பகுதி பகுதி என்று சொல்லக்கூடியதற்கு புதிய ஏற்பாட்டிலே இடமில்லை. அடுத்ததாக ஒரு கேள்வி, ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபையிலே இந்த வரத்தை கொடுத்திருந்த போது இந்த வரம் எப்படி செயல்பட்டது என்று சொல்லி வேதாகம் சொல்கிறது, எந்த ஒழுங்குமுறைகளிலே செயல்பட்டது. ஆண்டவர் இந்த வரத்தை கொடுக்கும் பொழுது, தீர்க்க தரிசனம் வர செயல்பட்ட பொழுது அதை எப்படி செயல்படும்படி கிரியை செய்தார், எப்படி செயல்பட வைத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் நிருபம் 14:16 திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே சில ஒழுங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 14 வரும் பொழுது முதலாவது 37 வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் உண்டாவது எண்ணினால், நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்பதை எண்ணினால், நான் எழுதினவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று ஒத்துக்கொள்ள கடவன். முதலாவது, இட் மஸ்ட் பி கன்சிஸ்டன்ட் வித் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கனம் செய்யாத, மதிக்காத, எதிர்த்து நிற்கிற ஒருவரும் மெய்யான தீர்க்கதரிசியாக இருந்ததில்லை.
அப்போ முதல் நூற்றாண்டுல அப்படி அந்த வரத்தை பெற்றவர்கள் என்று சொல்கிறவர்களுக்கு போல ஒரு வார்த்தையை சொல்றார். ஒருவன் அப்படி தன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தான்னா நான் சொன்னது கர்த்தருடைய வார்த்தைகள் என்று ஒத்துக்கொள்ள கடவுள். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டு சபையிலே இந்த வரம் கிரியை செய்த போது அது எந்தெந்த ஒழுங்குகளுக்கு உட்பட்டு இருக்கணும்னு சொன்னார். ஏனென்றால் இந்த வரத்தின் பேரிலே அநேக குழப்பங்கள் பிரச்சனைகள் உண்டானதுனால தான் இவங்க கடிதம் எழுதி கேட்குறாங்க. இப்படி வந்து சபையில் நடக்குது, குழப்பம் நடக்குது, கத்தர் பேசுகிறான்னு சொல்லி சிலர் பிரச்சனை பண்ணுகிறார்கள். இதனால் சபையை உடைகிற மாதிரி ஒரு வெப்பம் போல சேர்ந்தவங்கிறான், பர்ணபாவை சேர்ந்தவங்க, கிறிஸ்துவன் சேர்ந்தவங்கிறான், இப்படி சபையிலே ஃபேக்ஷன்ஸ் உண்டாகும். அப்போது வந்து பவுல் சில காரியங்களை சொல்கிறார் வசனத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லி. முதலாவது சுய கட்டுப்பாடு இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல். அது புதிய ஏற்பாட்டு சபையிலே ஒருவர் தீர்க்க தரிசன வரத்தை உடையவராக இருந்தபோது அது கண்டிப்பாக இருக்கணும். இல்லாமல் இருந்தால் அது மெய்யாக அவர் தீர்க்கதரிசியாக இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆவியின் கனிகள் என்று பார்க்கும்போது அதில் ஒன்று செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம், சுய அடக்கம், அந்த கிரியை இருக்க வேண்டும். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 14:31-33 வரை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 14:31-33. எல்லாரும் கற்கிறதற்கு எல்லாரும் தேடுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீக்கதரிசனம் சொல்லலாம். தீக்கதரிசிகளுடைய ஆவிகள் தீக்கதரிசிகளுக்கு அடங்கியிருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். வஸ்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலையும் அப்படியே இருக்கிறது. ஒவ்வொருவராக சொல்லலாம், தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. அப்போ அன்றைக்கு வந்து இல்லை நான் நிறுத்த மாட்டேன், என்ன வந்து கத்தர் வந்து சபை ஒரு சபைன்னா கத்தர் வந்து எல்லாம் ஒழுங்காக வச்சிருக்கிறார், இல்லை நான் நிறுத்த மாட்டேன் அன்றைக்கு ஒரு நபர் சொன்னார் என்றால் உண்மையான தீர்க்கதரிசிகள். ஏனென்றால் தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே என்று பைபிள் சொல்கிறது. அடங்க மாட்டேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், என்னை விட்டால் யாரு கிடையாதுன்னு. என்றால் இப்போ ஒருத்தருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு வெளிப்பாடு வருதுன்னா இவர் நிறுத்த முடியணும், இல்லை என்னால் நிறுத்த முடியாதுன்னு சொன்னால், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னால் அது அன்றைக்கே தடை செய்யப்பட்டது. ஏனென்றால் அன்றைக்கு சிலர் சுய கட்டுப்பாடு இல்லாமல் ஆட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள். அதுதான் வந்து பைபிள் அன்றைக்கே எச்சரித்தது. அடுத்ததாக 29வது வசனத்தை வாசியுங்கள். வாய்க்கு வந்து எல்லாரும் நாங்கள் சத்தம் போட்டு எங்களுக்கு தோன்றினதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் மற்றவங்க நிதானிக்கணும். இப்போ ஒருத்தருக்கு அடுத்தது வந்தோன்னா இங்கே நிறுத்தணும். இப்படி தான் நடந்து கொண்டிருந்தது. அப்போ மற்றவர்கள் நிதானிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போல இப்போ 37-38 வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் தன்னை திக்குதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாய் இருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும். இட் மஸ்ட் பி கன்சிஸ்டன்ட் வித் த வேர்ட் ஆஃப் காட். ஏனென்றால் தேவன் முரண்படவே மாட்டார். காட் கெனாட் லை பை எனி மீன்ஸ். தேவன் ஒரு காலத்திலும் அவரை போய் சொல்ல முடியாது. அப்போ வந்து ஒன்று யாராவது ஒருத்தர் இப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கும்போது இயேசுவை வணங்காதீங்க அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொன்னார்னா அது போய். ஏனென்றால் இயேசு தேவன் என்று தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு பூரணமான தேவன், பூரணமான மனிதன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் போது இயேசுவை வணங்கக்கூடாது என்று ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொன்னா போய். இல்லை இயேசு வந்து மனிதன் கிடையாது, ஆவி அந்த கிராஸ்டிசிசம் அப்படின்னு சிலர் இருந்தாங்க, அது பொய்யாக இருக்கிறது. ஏனென்றால் 1 தீமோத்தேயு 1:2 படி தேவன் பொய்யுரைக்க மாட்டார். அப்போது புதிய ஏற்பாட்டு சபையிலே அன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் சுய கட்டுப்பாடு உடலாக இருக்க வேண்டும். உளறிக்கொண்டோ ஆடிக்கொண்டோ அவர்களை பிடித்து நிறுத்த முடியாதவர்களாகவோ இருக்கக்கூடாது. இன்றைக்கு தீர்க்க தரிசனங்கள் பெரிய சிரிக்கிறார்கள், உருளுகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அப்படி எதுவும் இருக்கக்கூடாது. தீர்க்க தரிசிகள் நாவிகள் தீர்க்க தரிசிகள் கடங்கி இருக்கிறது. எல்லாரும் ஒரே நேரத்தில் பேசக்கூடாது. அவர்கள் சொல்லுகிறதை மற்றும் நிதானிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தோடு ஒத்துப்போகக்கூடியதாக இருக்க வேண்டும். இது ஒன்று. அடுத்ததாக தீர்க்க தரிசனமும் பிரசங்கமும் ஒன்றா. இது எதிர்ந்த 4th view point நான் சொன்னேன், 4வது நிலைப்பாடு. இந்த 4வது நிலைப்பாட்டை சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறது என்ன? தீர்க்க தரிசனம் வரம் செயல்படுகிறது. அது எப்படி? புதிய வெளிப்பாட்டை பெறுவதல்ல, வெளிப்படுத்தப்பட்டிருக்குள்ள எடுத்து பிரகடனப்படுத்துவது. இதுதான் தீர்க்க தரிசன வரம் என்று சொல்லுகிறார்கள்.
பில்லி கிரகம் முடியாக சொன்னார், ப்ராபசி இஸ் தி எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் என்கேஜ் இன் த எக்ஸ்போசிஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடியது தேவனுடைய வார்த்தை எடுத்து போதிப்பது. ஜான் மெக்கார்த்தர் சொல்கிறார், தி கிஃப்ட் ஆஃப் ப்ராபசி வாஸ் ஆக்சுவலி தி எபிலிட்டி டு ப்ரொக்ளைம் காட்ஸ் வேர்ட். தி கிஃப்ட் ஆஃப் ப்ராபசி இஸ் தி எபிலிட்டி டு ஸ்பீக் பிஃபோர் பீப்புள் டு ப்ரொக்ளைம் காட்ஸ் வேர்ட் சம்டைம்ஸ் வித் ப்ரெடிக்டிவ் எலிமெண்ட். இப்போ இவர் சொல்லக்கூடியது என்னவென்றால், தீர்க்க தரிசியினுடைய அலுவல் முடிந்துவிட்டது, வரம் செயல்படுகிறது. தீர்க்க தரிசன வார்த்தை எடுத்து பேசினால் தீர்க்க தரிசன வார்த்தை செயல்படுத்த முடியும் என்று சொல்லி. இப்படி இன்றைக்கு அநேகர் இது ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இதில் இருக்கிற இதற்கு மாற்றாய் உள்ளவர்கள், இதில் இருக்கிற பிரச்சனைகளாக சில வேதாகம வல்லுநர்கள் என்ன குறிப்பிட்டுகிறார் என்று சொன்னால், தேவன் தீர்க்க தரிசனம் என்று வகுத்து கொடுத்ததே நாம் யாத்திராகம் 4:15-14 பார்த்தோம். தேவனுடைய வாயாக இருந்து பேசுவது, புதியதை பேசுவது, தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுத்துவது, மறைபொருளை வெளிப்படுத்துவது. ஆனால் பிரசங்கம் என்று சொல்லக்கூடியது மறைபொருளை வெளிப்படுத்துவதல்ல, இருக்கிறதை வெளிப்படுத்தப்பட்டவர்களை புரியும்படிக்கு பிரகடனப்படுத்துவது, ப்ரொக்ளைமிங். ஆகையினாலே இதற்கு வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லும் ஃபோர்த் டெல்லிங், எடுத்து பேசு, தேவனிடத்திலிருந்து எடுத்து பேசக்கூடியது ஃபோர்த் டெல்லிங், எதிர்காலத்தை முன்னறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே உபாகம் புத்தகத்தின் 18:22 இதுதான் அர்த்தமாய் காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள் சரி இப்படிதான் அதை புரிந்து கொண்டிருப்பார்கள். தீர்க்க தரிசனம் என்று சொன்னாலே வசனத்தை பிரசங்கிப்பதாக புரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள், புதியதாக வெளிப்படுத்துவதை தான் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். அதே போல தீர்க்கதரிசிக்கும் பிரசங்கம் பண்ணுகிறவருக்கும் வித்தியாசம் உண்டு. தீர்க்கதரிசி நேரடியாக தேவனிடத்திலிருந்து பெறுகிறவர். தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலும் சரி இன்னொரு இடத்துலேருந்து நேரடியாக எடுத்து பேசலை, அவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்கிறாருன்னா தேவனிடத்துலேருந்து நேரடியாக எடுத்து பேசுறது. ஆனால் சொல்லப்போனால் தீர்க்கதரிசிகள் சொன்னது தான் இங்கே வசனமாக இருக்குது. ஆனால் பிரசங்கிப்பவர், போதகர், ப்ரீச்சர் அவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்தப்பட்டவைகள் எடுத்து பேசுகிறார், இங்கேருந்து எடுத்து பேசுகிறார், மீடி இங்கேருந்து வருகிறது. தீர்க்கதரிசிகள் நேரடியாக தேவனிடத்திலிருந்து, போதிகர்கள், மேய்ப்பர்கள், அவர்கள் பிரசங்கிப்பவர்கள் இங்கிருந்து எடுத்து பேசுகிறார்கள். அதே போல தீர்க்க தரிசன வரம் வந்து அப்போஸ்தல தீர்க்க தரிசிகள் அஸ்திபார ஊழியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. போதகம் பிரசங்கம் வந்து தொடர்ந்து நடைபெறுவதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இரண்டையும் ஒன்றாக பார்க்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அதோடு கூட இரண்டு காரணங்களையும் சொல்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனம் என்றாலே இப்படிதான் என்றிருக்கும் பொழுது to tell forth தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுவது, தேவனிடத்திலிருந்து பெற்று பேசுவது என்று இருக்கும் பொழுது, இன்றைக்கு எந்த அடிப்படையிலே தேவன் வெளிப்படுத்தினவைகளை எடுத்து அதை பேசுவதை தீர்க்க தரிசனம் என்று சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள். அதே போல இன்றைக்கு வசனத்தை எடுத்து பிரசங்கிப்பது தீர்க்க தரிசனமாயிருந்தால் தீர்க்க தரிசனத்திற்கும் பிரசங்கம் அல்லது போதகத்திற்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி என்கிற கேள்வி இருக்கிறது. இஃப் Declaration of God's word from scripture is prophecy, then what is the difference between prophecy and teaching என்கிற கேள்வி இருக்கிறது. ஆகையினாலே வேதாகம வல்லுநர்களுக்குள்ளதாக இந்த காரியத்திலேயே வெளிப்பாடு நின்று போய் விட்டது என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளதாகவே இன்றைக்கு இதை எடுத்து சொல்வது இது தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடாது என்றும், இல்லை இதை சொல்லலாம் என்றும் இருக்கிற சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வசனத்துடைய வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடியது அது ஒரு கிஃப்ட், அஸ்திபார வரம், அதனுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. இன்றைக்கு செய்யக்கூடியது தீர்க்க தரிசன வரத்தை மூலமாகி பெற்றுக்கொண்ட அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த வார்த்தை எடுத்து நாம் மற்ற வரங்கள் இருக்கிறது அதை எடுத்து நாம் பிரகடனப்படுத்துகிறோம் என்று சொல்வது தான் சரியானதாக இருக்கும். கடைசியாக இன்றைய சபை நடுவிலே இது செயல்படுகிறதா, தீர்க்க தரிசன வரம் செயல்படுகிறதா? இஸ் தி கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபசி அவைலபிள் ஃபார் த சர்ச் டுடே? நம்ம 4 வியூ பாயிண்ட் பார்த்தோம், ரெண்டுமே ரெண்டுலேருந்து 4 வரம், ஒன்று இருக்கிறது, இன்னொன்று இல்லை. இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் சில காரணங்களை சொல்லுகிறார்கள். தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடியது புதிய வெளிப்பாடு மட்டும் கொடுக்கப்படுவதோடு அல்ல, ஆலோசனை கூறுவது இருக்கிறது, பாவத்தை கண்டித்துணத்தோடு இருக்கிறது, ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டவைகளை எடுத்து சொல்வதும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிங்க வந்து தீர்க்க தரிசின்னு சொன்ன உடனே வந்து எதிர்காலத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கல, வேறு பாவத்தை கண்டித்துணத்தினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவாய் பேசினார்கள்,
கடிந்துரைத்தார்கள், இடித்துரைத்தார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகள் தானே, இதை இன்றைக்கு நாங்கள் செய்கிறோமே, ஆகையால் இன்றைக்கு தொடர்கிறது என்று சொல்கிறார்கள். சிலர் அப்போஸ்தலர்கள் இருந்தது போல, இது அப்போஸ்தலுக்கு மட்டும் இருந்ததாக இருந்தால் அப்போஸ்தலங்க போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இது சபைகள் நடுவிலே முதல் நூற்றாண்டில் இருந்ததே, உங்கள் சபைகளிலே ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது சொல்கிறதுனால வந்து இது நின்றிருக்க வேண்டும் என்று எடுக்க வேண்டியதில்லை என்று சொல்கிறார்கள். நேரடியாக இது நின்று போகும் என்று சொல்லப்படவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். கொரிந்தியரில் சொல்லியிருக்கிறதும் அது கர்த்தருடைய வருகையோடு தான் தொடர்புபடுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ரெண்டாவது நிலைப்பாட்டிலே தீர்க்க தரிசன வரம் அது சபையினுடைய அஸ்திபாரத்தோடு தொடர்புடையது, அதற்கு இன்றைக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் எடுக்கிற நிலைப்பாடு என்ன என்று சொன்னால், தீர்க்க தரிசன வரம் அஸ்திபாரத்திற்குரியது. நாம் ஏற்கனவே பார்த்த அப்போஸ்தல வரம் எப்படி அஸ்திபார வரமாக இருந்தது, எபேசியர் 2:19-21 வரைக்கும் அஸ்திபாரமாக இருந்ததோ, அதே போல இப்பொழுதும் இந்த தீர்க்க தரிசன வரம் அஸ்திபாரமாக இருந்தது. அந்த வசனத்தை வாசியுங்கள், எபேசியர் 2:19-21 வரை. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் கிறிஸ்தவங்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழுப்புகிறது. அவர் மேல் நீங்கள் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்கள் அஸ்திபாரமாக இருக்கிறீங்கல்ல, அஸ்திபாரம் போட்டாச்சு, அதுக்கு மேலே நீங்கள் கட்டப்பட்டு வர்றீங்க. அதே போல் தீர்க்க தரிசனம்னு சொல்லக்கூடியது நேரடியாக பிரதானமாக வெளிப்பாடாக தான் பிரதானமாக இருக்கிறது. தீர்க்க தரிசிகள் வேற என்ன செய்தாங்க, ராஜாக்களுக்கு ஆலோசனை சொன்னாங்க, சொப்பனங்களை விளக்கப்படுத்தினாங்க, ஆலோசனை கொடுத்தாங்க, தவற திருத்தினாங்க, ஜனங்களை நல்வழிப்படுத்தினாங்க, நியாயப்பிரமாணம் எடுத்து புதிச்சாங்க, கிறிஸ்துவ பிரகடனப்படுத்தினாங்க. இதெல்லாம் செய்தாலும் தீர்க்க தரிசன வரம் என்று சொல்லக்கூடியது பிரதானமானது தான் நியூ புதிய வெளிப்பாடு. 1 Cor 14:30, அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால், அப்போ வெளிப்படுத்தப்பட்ட ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் என்னது புதிய வெளிப்பாடு, அதுதான் பிரதானமாக இருக்கிறது. ஆகையினாலே அது இன்றைக்கு எந்த சூழ்நிலையும் அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இது தொடரும் என்று முதல் நூற்றாண்டிலே நடந்ததை சொல்லுகிறது. ஆனால் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி வேதாகமும் வாக்கு பண்ணவில்லை என்று சொல்லி இந்த நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல இன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் வேதாகமும் சொல்லுகிற அந்த ரெக்குவர்மெண்ட், பழையற்பாடு புதியற்பாடு சொல்லக்கூடிய அவைகளை பூர்த்தி செய்யவில்லை. எந்த தவறில்லாததாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை மாத்திரம் மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடியவைகளை எந்த தவறில்லாமல் பூரணமாக இன்றைக்கு யாருமே அப்படி செய்ய முடியவில்லை என்று சொல்லி சொல்கிறார்கள். இதே போல் சபை சரித்திரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, நாம் முதல் போன வாரத்திலே பார்த்தோம் மொண்டானிசம் என்று 2வது நூற்றாண்டிலே ஒரு துர்போதனை வந்தது. அந்த நபர் அநேக நூதன காரியங்களை போதித்த மொண்டானிசத்தில் வந்து மொண்டானஸ் நூதன காரியங்களை போதித்தார். கர்த்தருடைய வருகை இப்பொழுது வந்துடும், ஃபிரிகியாவில் தான் புதிய எருசலேம் வரும் என்று சொல்லியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு ஆதி சபையிலேயே அவருடைய போதனை கண்டனம் பண்ணப்பட்டது. அதே போல் மொரட்டோரிய ஃப்ராக்மென் என்கிற ஒரு இது கிடைத்த போது அதிலே கிபி 170 அதிலே வந்து எந்தெந்த புத்தகங்கள்லாம் புதிய ஏற்பாட்டில் கதவைகள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு வந்தது நிறைய பேர் சொன்னது எதுவுமே வரல. ஒருவேளை அன்றைக்கு அதுக்கு பிறகு தொடர்ந்துருக்கிறது நினச்சிருப்பாங்கன்னு அவைகளையும் சேர்த்திருப்பார்கள், எதுவும் சேர்க்கப்படவில்லை. ஜான் கிறிஸ்டோம் 4வது நூற்றாண்டிலே முக்கியமான ஒரு சபையின் தூணாக இருந்தவர், அவருடைய கொமலீசின் 1 Cor அதில் 1 Cor 12:12-14 வரைகள் அதிகாரங்களை பற்றி பேசும் பொழுது இவைகள் எதுவும் இன்றைக்கு நடைபெறவில்லை என்று சொல்லுகிறார். அதே போல் சரித்திரம் முழுவதற்கும் பார்க்கும் பொழுது தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர்கள், சபை சரித்திரத்தில் பயன்படுத்தப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனிடத்திலிருந்து நேரடியாக தினசரி நாங்கள் பேசி கொண்டிருந்தோம் என்றோ புதியதாக இதுவரை வசனத்திற்கு இல்லாத யாருக்குமே அறியாத ஒன்று எங்களுக்கு கிடைத்ததாக சொல்லவில்லை சபை சரித்திரத்தில். ட்ரூலி காட்லி பீப்புள், பேருக்கு சொல்கிறவங்கள். அதே போல் 1 Cor 13:13 பார்க்கும் பொழுது அவைகளுடைய நீடு தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
கர்த்தருடைய வருகை குறித்தது பேசுமாயிருந்தால் எல்லா வரங்களையும் சொல்லியிருக்குமே. ஆனால் எல்லா வரங்களையும் சொல்லாமல் சில வரங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு இதனுடைய தேவை நிறைவேறின பொழுது, நிறைவானது வரும் பொழுது, இப்போது குறைவாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது, இப்போ குறைவாக இருக்குது, இதனுடைய நிறைவு, தேவையினுடைய நிறைவு, இதனுடைய நீள் வெளிப்படுத்தலுடைய நிறைவு வந்தவுடனே நின்று போகும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று டிலியோஸ் என்கிற பதம் அந்த அர்த்தத்தில் தான் வருகிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அடுத்ததாக ரெண்டு பேதரு ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின்படி கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ளே இருப்பார்கள். புதிய பாட்டினுடைய பிரச்சனை தீர்க்கதரிசிகள் இடத்திலிருந்து மாறி போதனைக்கு மாறிவிடும், கள்ள போதகர்கள் ஆகிவிடும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு பிறகு தீர்க்கதரிசியின் அலுவல் இருக்காது, போதகம் வரம் இருக்கும். அந்த போதகத்தில் கள்ளத்தனமான போதகங்களை கொண்டு அநேகர் வருவாங்க, அங்கே எச்சரிக்கையா இருங்கன்னு பேதுரு சொல்றதுனால டிரான்சிஷன் ஆகும், மாற்றம் நடைபெறும். ப்ராஃபசி ஹஸ் பீன் ரீப்ளேஸ் பை டீச்சிங், தீர்க்க தரிசனத்திலிருந்து போதனைக்கு மாறும் என்கிற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள். இதுதான் மூன்றாவது வசனத்திலே ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, ஒன்ஸ் ஃபார் ஆல் டெலிவர்டு, நீங்கள் போராடணும். ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், அதற்காக நீங்கள் ஃபைட் பண்ணுங்க, கொடுக்கப்பட்டாச்சு. ஆனால் அப்படினாலும் இது தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குமானால் தொடர்ந்து கிடைப்பதற்காக பாருங்கள் என்று சொல்வதாக இருக்கும். அதே போல் வெளிப்படத்தில் 22:18 வந்து சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிப்பு, இதற்கு மேல் ஒருவன் கூட்டவு செய்தால் தேவன் வாதைகளை கூட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அதற்கு மேல் புதிய வெளிப்பாடு அவசியம் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இதில் நீங்களே இப்பொழுது தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடியது இதுவரை யாரும் சொல்லிராத ஒரு காரியமாக இருக்கணும், அது வேதாகம வசனத்தோடு ஒத்து போனதாக இருக்க வேண்டும், அப்போஸ்தலர்களால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும். நாங்கள் சொல்வது அப்போஸ்தலர் இருக்கணும், அப்போஸ்தலர் வந்து அதற்கு அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா தவறாக பேசினால் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் பேரில் நாங்கள் சொன்னதாய் தோன்றுகிறத வந்தால் நீங்கள் இல்லை நிராகரிச்சிருங்க என்று சொல்லணும். ஆகையினாலே இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசன வரம் சபையிலே அஸ்திபாரமாக தேவன் பிளையர்பாட்டிலே ஒரு வெளிப்படத்தலை கொடுத்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறித்த புதிய வெளிப்பாடும் சபையை குறித்த வெளிப்பாடும் புதியவான புதிய நித்தியம் வரைக்கும் தேவையான அனைத்தையும் கொடுத்து விட்டார். ஆகையினாலே இதற்கு மேல் புதிய வெளிப்பாடாக நாம் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை, நியூ ரெவலேஷனாக பெறுவதற்கு ஒன்றும் இல்லை. உலகத்தின் முடிவை குறித்து வேதத்தில் இருக்குது, நம்ம மறைத்த பிறகு எங்கே போவோம் வசனத்தில் இருக்குது, கர்த்தருடைய சித்தத்தின்படி எப்படி வாழணும் வசனத்தில் இருக்குது. நம்முடைய வாழ்க்கைக்கும் சரி உலகத்திற்கு சரி உலகத்தில் இருக்கு இன்றைக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வசனம். அதனால தான் வசனம் வந்து எல்லாருக்கும் பிரயோஜனமுடையதாக, எல்லாருடைய வாழ்வை மாற்றத்தக்கதாக, யாருமே எனக்கு இது பிரயோஜனம்னு சொல்ல முடியாது, எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. இதற்கு மேல் புதியதாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, உலகத்தின் எதிர்காலத்தை பற்றியும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, நித்தியத்தை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆகையினாலே இந்த வரத்தை தேவன் ஆதி சபைக்கு கொடுத்தார், அவர்கள் மூலமாக கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை பூரணமாக கற்றுக்கொள்ளும். தேவன் பேசுகிறத கேட்கணுமா, பைபிளை படியுங்க, இல்லை சத்தமாக கேட்கணுமா, சத்தமாக வாசியுங்கள். கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் படியுங்கள், கர்த்தர் அதன் மூலமாக உங்களோடு கூட இடைபடுவார், நடத்துவார். இதுதான் உண்மை. இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே பாருங்கள், பொருளாசை குறித்தும் பண ஆசை குறித்தும் பொருளாதார செழிப்பு மனிதனுடைய இச்சையை தூண்டிவிட்டு அதன் மூலமாக இருக்கிறது தான் பிரபாரியாக பார்க்கணும். அதனாலே இந்த வரத்தினுடைய நோக்கம் பயன்பாடு செயல்பாடை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். கடைசியாக தேவனுடைய நடத்துதலுக்கும் இதற்கும் உடைய வித்தியாசம், தி ப்ராவிடென்ஷியல் கைடன்ஸ் ஆஃப் காட் வேர்சஸ் அ ப்ராஃபெட்டிக் வேர்டு. இன்னைக்கு சிலர் வந்து ரெண்டையும் குழப்புறாங்க, கர்த்தர் பேசினார் பிரதர், கர்த்தர் நடத்துகிறது உண்மை, கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே அன்னதினமும் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சூழ்நிலை வரும் பொழுது வாழ்வின் முக்கியமான கட்டங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியது வரும் பொழுது கர்த்தர் நம்மை கண்டிப்பாக நடத்துவாருடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு இடைபடுவார். பிரதானமாக நம்ம பார்த்து இருக்கிற தேவ சித்தத்தை அறிவது அப்படின்னு சொல்லி வசனத்தின் மூலமாக இடைப்படுவார்,
அதோடு இணைந்து சபை மூப்பர்கள் மூலமாக சூழ்நிலைகள் மூலமாக நமக்கு சமாதானத்தை தருவார், உணர்த்துவிப்பார். இந்த காரியங்களை பார்க்குறோம். சிலர் இவைகளை பெற்றோன்னா இது தீர்க்க தரிசனம்னு தவறாக புரிஞ்சு கொள்கிறாங்க. அது அப்படியே புரிந்து கொள்வதில் தவறு. அந்த சில தேவ பக்தியுள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து இவைகளை தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. தீர்க்க தரிசனம் சொல்கிறது இதுவரல, தீர்க்க தரிசனம் சொல்கிறது புதிய வெளிப்பாடு. அது வந்து இப்போ வெளிப்படுத்தல் 11 தீர்க்கதரிசிகள் வரப்போகிறாங்கன்னு இருக்குது. எதிர்காலத்தில் 2 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ரெண்டு சாட்சிகள். அது தீர்க்க தரிசன ஊழியம், சபை எடுத்துக்கொண்ட பிறகு நடக்கும். ஆனால் இப்பொழுது வந்து கர்த்தர் நம்மை நடத்துவது, ப்ராவிடென்ஷியல் கைடன்ஸ், அது வந்து இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். என் வாழ்க்கையில் கூட நான் பார்த்துருக்கிறேன், கர்த்தருடைய செயலை பார்த்துருக்கிறேன். அப்போ என்ன செய்யணும்? You have to plunge yourselves into the word of God. தேவனுடைய இறுதி வசனத்திற்குள் உங்களை ஊற்றி விட வேண்டும். அப்போ தான் எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் முடிவெடுப்பதற்கும் நிற்பதற்கும் நமக்கு பலன் உண்டு. நீங்கள் வந்து உண்மையாகவே கர்த்தருடைய வசனத்திற்குள் நீங்கள் ஊந்த கட்டப்பட்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். அநேகர் இதை விடுத்து எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கிறது. யாரோ சொன்னதை கேட்டு வீடை இழந்து எல்லாவற்றின் நடுத்தருவிற்கு கள்ளத்தீர்க்க தரிசிகள் நிமித்தம் வந்தவர்கள் உண்டு. அந்த ஆபத்திற்கு நீங்கள் போய்விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் படியுங்கள், திரும்ப திரும்ப படியுங்கள், அதற்குபடி வாழ்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். என்ன வந்தாலும் ஐ வில் ஸ்டே அன்காம்ப்ரமைசிங் டு த வேர்ட் ஆஃப் காட் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்களாகில் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது தீர்க்க தரிசனம் அல்ல, இது புளிய வெளிப்பாடு அல்ல. இது இருக்கிறது, நம்ம வாழ்க்கை வந்து அதை ருசிக்கும்படிக்கு ஆண்டவர் நடத்துகிறார். கர்த்தர் நல்லவரும் ருசித்து பாருங்கள். ஆண்டவர் செய்வது ஆச்சரியமானதாக மகிமையானதாக இருக்கும். ஆகையினாலே நீங்கள் இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தீர்க்க தரிசனம் எது எது விளம்பி தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் தீர்க்க தரிசனங்களை குறித்த 4 நிலைப்பாடுகளையும் இதை குறித்த கேள்விகளை நாம் பார்த்திருக்கிறோம். நாம் இருந்து அறிந்து கொண்டது என்னவென்றால், தேவன் வெளிப்படுத்தி விட்டார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக தீர்க்க திருமணம் பற்றின தேவன் கடைசி நாளில் குமாரன் மூலமாக திருமணம் பற்றினார். திருமணம் பற்றினதை பதிவு செய்ய முடி வைத்திருக்கிறார். இது தீர்க்க தரிசன வார்த்தை. இது நம்மை நடத்துகிறது. நாம் இதை ஏற்றுக்கொள்வோம், வாழ்வோம், மற்றவர்களுக்கு போதிப்போம். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்த வரும் சுகமாக்கும் கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் சுகமாக்கு வரும். அது என்ன, என்ன நடைபெற்றது, அது எப்படி செயல்பட்டது என்பதை பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம்.